वेलकम टू टर्बो टाइम चैनल इनके नम पाकपो वार्ते अवेलेंस फैलेंस कैवलकेड फ्लीट इत वारे अर्थम अब पाकल अवेलेंस अब अर्थम अब डिक्शनर पाता पनीपा चरी अब मोदे ये यूस पड़ा अवेलेंस वार्त और मल्हे और पनियो इले पारो यद अब रोम अधिक ओडिंदा अवेलेंस திடீர்னு அவேலஞ்சா வருது அப்படின்னு சொல்லி முதல்ல யூஸ் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க. இப்போ வந்து இப்போ உள்ள டெஃபினிஷன் என்ன, எ சடன் அரைவல் ஆர் அக்கரன்ஸ் ஆஃப் சம்திங் இன் ஓவர்வெல்மிங் குவான்டிட்டி. இன் ஓவர்வெல்மிங் குவான்டிட்டி, திடீர்னு ஏதோ ஒரு நிறைய வந்துருச்சுன்னா அது ஏகப்பட்ட குவான்டிட்டியில் திடீர்னு மொது மொது மொதுன்னு ஏதாவது எது வந்தாலும் அந்த இடத்துல அவேலஞ்சா வருது அப்படின்னு சொல்லலாம். திடீர்னு எந்த ஒருதும் ஆளாக இருக்கட்டும் ஒரு காராக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் திடீர்னு மொது மொதுன்னு ஏகப்பட்டது வந்துருச்சுன்னா அது வந்து அவேலஞ்சாக வருது அப்படின்னு இப்போ யூஸ் பண்ணுறாங்க இங்கிலீஷில். இ ஹவ் ஹேட் அன் அவேலஞ்ச் அப்ளிகேஷன்ஸ் ஃபார் த போஸ்ட். ஒரு போஸ்ட்டுக்கு வந்து நிறைய அப்ளிகேஷன் வந்துருச்சு அப்படின்றத சொல்கிறதுக்கு அவேலஞ்ச் யூஸ் பண்ணுறாங்க. ஒரு நிறைய கம்ப்ளைண்ட் ஏதாவது நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்கனாலும் அவேலன்ஸ் ஆஃப் கம்ப்ளைண்ட்ஸ்ன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, நிறைய முத முதன் எது வந்துட்டாலுமே அவேலன்ஸாக வருது அப்படின்னு சொல்லி இந்த வார்த்தையை இப்போ யூஸ் பண்ணுறாங்க. அப்புறம் ஃபேலன்ஸ் அப்படின்னு சொன்னோம்னா ஆக்சுவலாக அதுக்கு அர்த்தம் வந்து ஒரு சேனை, அதாவது ஒரு ஒரு மிலிட்ரி ஒரு அணிவகுப்பு. அணிவகுப்புன்றத விட ரொம்ப நெருக்கமாக ஒரு போருக்காக தயாராகி ரொம்ப அப்படியே ஒரு வியூகம் அமைச்சு நின்னாங்கன்னா அதை ஃபேலன்ஸ் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ வந்து நிறைய இடத்துல யூஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி ஆள்கள் நெருக்கமாக வந்தால் என்ன இது நெருக்கமாக வந்தாலும் ஃபேலன்ஸ் அப்படின்னு யூஸ் பண்ணுறாங்க. உதாரணத்துக்கு செஸ்ஸில் கூட பான்லாம் ஒரு கோர்வையை வந்துச்சுன்னா செஸ் கேமில் பான் ஃபேலன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அது மாதிரி ஒரு அடர்த்தியாக வந்து ஒரு அணிவகுத்து வந்தால் ஒரிஜினலாக வந்து ஒரு போலீஸ்மேன் அல்லது மிலிட்ரி மேன் அப்படி ஒரு அணிவகுப்பு மாதிரி வந்தாங்கன்னா அது ஃபேலன்ஸ் அப்படின்னு யூஸ் பண்ணுவாங்க. இப்போ எது வந்தாலும் ஃபேலன்ஸ் அப்படின்ற வார்த்தையை இப்போ காமனாக யூஸ் பண்ணுறாங்க. அப்புறம் கேவல்கேட். கேவல்கேட்னா அதுக்கு அர்த்தம் வந்து குதிரையில் ஆளுகள்லாம் வந்து அணிவகுக்கிறதுக்கு தான் முதல்ல யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா டெஃபனிஷன்ஸில் ஒரு காரில் அணிவகுப்பு வந்தாலும் சரி ஊர்வலத்தில் மக்கள் நிறைய அணிவகுத்து வந்தாலும் கேவல்கேடு. பொதுவாக இப்போ வந்து கார் அப்படியே வரிசை, இப்போ குதிரை அவ்வளோ வர்றதில்லை இல்லையா, அதனால் கார்கள் அல்லது ஒரு வெஹிக்கிள்களில் நிறைய அணிவகுப்பு அது ப்ராசஸனுக்கு மட்டும் அந்த மாதிரி யூஸ் பண்ணுறாங்க கேவல்கேட் ஆஃப் கார்ஸ் அப்படின்றாங்க. கேவல்கேட் அப்படின்ற வார்த்தையை வந்து அவங்க ஸ்ட்ரென்த்தை காட்டுறதுக்காக அரசியல்வாதியெல்லாம் நிறைய காரில் வருவாங்கள்ல அந்த மாதிரி சுச்சுவேஷனில் பெரும்பாலும் இப்போ கேவல்கேட் ஆஃப் கார்ஸ் ப்ராசஸன் போனாங்க ஊர்வலம் போனாங்க அப்படின்றதுக்கு கேவல்கேடுன்ற வார்த்தையை யூஸ் பண்ணுறாங்க. அப்புறம் ஃப்ளீட்டுன்னு சொன்னால் அது எங்கே யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா எ நம்பர் ஆஃப் வெஹிக்கிள்ஸ் ஆர் ஏர்க்ராஃப்ட் ஆப்ரேட்டிங் டுகெதர் ஆர் அண்டர் எ ஒன் ஓனர்ஷிப் அண்டர் தி சேம் ஓனர்ஷிப். முதல்ல ஒரிஜினலாக வந்து கப்பற்படை விமானப்படை அதுக்கு தான் ஃப்ளீட்டுன்னு சொன்னாங்க. ஃப்ளீட் ஆஃப் வார்ஷிப் ஏர்ஃபோர்ஸ் ஏரோப்ளேன்ஸு இராணுவ விமானங்களுக்கு ஃப்ளீட் அப்படின்னு சொன்னாங்க. ஒரு குரூப்பாக போய் அட்டாக் பண்ணிட்டு வரும் ஒரு குரூப்பாக போகும் அதை தான் ஃப்ளீட்டுன்னு சொன்னாங்க. இப்போ வந்து ஒரு குரூப்பாக ஆம்புலன்ஸ் போனாலும் சொல்லுவாங்க குரூப்பாக ஒரு குரூப்பாக ஒரு வேலை செய்கிறதுக்காக ஒரு குரூப்பாக ஒரு வெஹிக்கிள்ஸ் சில வெஹிக்கிள்ஸ் போனாலும் அதை ஃப்ளீட் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லைன்னா ஒரு ஒரு ஓனரோட ஒரு வெஹிக்கிள்ஸ் ஒரு ஓனர் ஓன் பண்ணியிருந்தாருனாலும் வச்சுருந்தாருனாலும் அது ஃப்ளீட் ஆஃப் வெஹிக்கிள்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஹீ ஆப்ரேட்டட் எ ஸ்மால் ஃபிஷிங் ஃப்ளீட் அப்படின்னா மீன் பிடிக்கிற போட்ஸ்கள் வந்து ஒரு ஃப்ளீட்டாக ஒரு குரூப்பாக வச்சுருந்தாங்கன்னா அதை ஃப்ளீட் அப்படின்னு யூஸ் பண்ணுவாங்க. தி கம்பெனி ஓன்ஸ் எ ஃப்ளீட் ஆஃப் கார்ஸ். ஒரு கம்பெனி வந்து குரூப்பாக நிறைய கார் வச்சுருந்தா அதை ஃப்ளீட் ஆஃப் கார்ஸ் அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணுவாங்க. சுருக்கமாக ஒரு குரூப்பாக ஏதாவது ஒரு வெஹிக்கிள்ஸ் போனால் அது ஏரோப்ளேனாக இருந்தாலும் சரி போட்டாக இருந்தாலும் சரி காராக இருந்தாலும் சரி ஒரு ஆம்புலன்ஸாக இருந்தாலும் சரி குரூப்பாக போச்சுன்னா ஃப்ளீட் ஆஃப் வெஹிக்கிள்ஸ் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அல்லது ஒரு ஓனரோட ஒரு ஒரு குறிப்பிட்ட ஒருத்தரோட ஒரே ஒரு பிராண்டு அல்லது ஒரே ஒரு ஓனரோட வெஹிக்கிள்ஸ் ஒரு குரூப்பாக ஆப்ரேட் பண்ணிச்சுன்னா அதையும் ஃப்ளீட் அப்படின்னு சொல்லலாம். ஃப்ளீட் ஆஃப் வெஹிக்கிள்ஸ் அப்படின்னு சொல்லலாம்.